மிகப்பெரிய ஆபத்து வந்து கொண்டு இருக்கிறது. அதை சொல்லத்தான் நான் ஓடி வந்தேன். இதை முழுமையாக கேள் தங்கமே. இன்று நாள் முழுவதும் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை அமைதியாக கையாள கற்றுக்கொள்ளுங்கள். எதுவாக இருந்தாலும் அதை வேகமாக குரல் கொடுத்து வேகமாக பேசி உன் எதிரியிடம் பேசாதே. எதுவாக இருந்தாலும் அமைதியாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் விசாரித்து முடிவிட. எப்பொழுதும் நீ கோபப்படுவதனால்தான் சில பிரச்சனைகள் சிறியதாக இருந்தாலும் அது பெரிய அளவில் போய் முடிந்து விடுகிறது. இன்று உன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய இடத்தில் நீ இருக்கிறாய். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அமைதியாக கையாள. இன்று முழுவதும் தேவையில்லாத பேச்சுக்களுக்கோ தேவையில்லாத விஷயங்களிலோ தலையிடுவதோ இன்று செய்யாதே. உன் வாழ்க்கையில் தேவை இருக்கும் இடத்தில் பேசு, தேவையில்லாத இடத்தில் உன்னுடைய பெயர் கூட அடிபடாத வகையில் பார்த்துக்கொள். எந்த இடத்தில் நிற்க வேண்டுமோ அந்த இடத்தில் நின்று பேசு. எந்த இடத்திற்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையோ அந்த இடத்தில் நிற்காதே. அது எப்பேற்பட்ட உறவாக இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து விலகி வந்தால் எந்த பிரச்சனையும் உன்னை நெருங்காது. நான் சொன்னது புரிந்ததா? எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னிட உறவுகளிடமிருந்து ஒதுங்கி இருக்கிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் ஓடிவிடும். உறவுகளால் தான் அதிக பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது உன் வாழ்வில். சில உன்னுடைய உறவுகளை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனால் உனக்கு தெரிகிறது அவர்கள் செய்வது அனைத்தும் ஒரு நாடகம் என்று. ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் யாருமே புரிந்து கொள்ளவில்லையே. உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் என்னை வணங்குகிறார்கள். ஆனால் ஏன் அவர்களிடம் நான் போய் சொல்லாமல் உன்னிடம் பிரச்சனை வரப்போகிறது, காப்பாற்று என்று சொல்கிறேன். முழுமையாக அனைவரையும் புரிந்து கொண்டு நீதான் வைத்திருக்கிறாய். உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் கண்மூடித்தனமாக உறவுகளை நம்புகிறார்கள். நீதான் அனைவரும் எப்படி என்று புரிந்து வைத்திருக்கிறாய். அதனால்தான் சொல்கிறேன். உனக்கு புரிகிறதா? குடும்பத்தில் இருக்கும் நபர்களை பார்த்துக்கொள். எந்த பிரச்சனைக்கும் போக விடாமல் கண்ணும் கருத்துமாக வைத்துக்கொள். உன்னுடைய குடும்பத்தின் பெயரும் உன்னுடைய பெயரும் யாருடைய பெயரும் எந்த இடத்திலும் வராத வகையில் நீ ஜாக்கிரதையாக வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைக்கும் உன்னை தேடி வந்தால் அந்த பிரச்சனையை நீ சமாளிக்கலாம். ஆனால் உறவுக்கு பிரச்சனை என்று அங்கு போய் நீ நிற்க வேண்டாம். அவரவருடைய பிரச்சனையை அவரவர்கள் பார்த்து கொள்வார்கள். உனக்கு பிரச்சனை வரும்பொழுது யாராவது வந்து நிற்கிறார்களா? இல்லை, நீதான் சமாளிக்கிறாய். அதனால் நீ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீயும் உன் குடும்பத்தினரும் அடுத்தவர்கள் பிரச்சனைக்கு போவாதீர்கள். அதுவரை வாழ்க்கை நன்றாக இருக்கும். நான் சொன்னது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். நீதான் உன் குடும்பத்தை காக்க வேண்டும். நீதான் அந்த குடும்பத்தின் ஆணிவேர். அது மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். நீதான் ஆணிவேர். ஆணிவேர் எப்பொழுதும் நிலையாகவும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். தைரியமாக இரு. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் காப்பாற்றுகிறேன். சுதாரிப்பாக இருந்தால் பிரச்சனைகள் வராது. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.